So guys, welcome back to the channel. Aaj reactions so in the video நம்ம என்ன react பண்ண போறோம்னா அனிமல் படத்தோட டீசர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ரமீத் கபூர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த டீசர்னு சொல்லலாம். ஏன்னா போஸ்டர்ஸ் ஒவ்வொரு அவ்வளவு தரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். செம்ம எதிர்பார்ப்புங்க அந்த படத்து மேல அந்த டைரக்டர் அப்படி. ஸோ அதெல்லாமே நம்ம டீசர் பார்த்துட்டு என்ன டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டீசர் பார்த்துடலாமா. ஸோ டீசர் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க தெரியும், பட் டைம் சரியா தெரியல. சடனா பார்த்தா டீசர் விட்டு வச்சிருக்காங்க, அப்படியே தூக்கி வந்திருக்கேன். ஸோ தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைல். ஓகே, பார்த்துடலாமா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. 3, 2, 1 டைம் வேஸ்ட் பண்ணால் பார்க்கலாம். டி சீரியஸ் thought about kids starting a kattanga. I want to be a father. You won't be like your father, right? Chinna paana iruvarunga chote criminal nama pillaya pathirukku. My father is the best father in the world. Don't ever Hey Mr. Golden Spoon, one mari panakara pasanga seiyradha seiya vendiyadhu thane. Travel the world, see things, one and sports car crash pannu, naalan jafar vechukka, tannala unake vittu. Geetanjali nee enna venala keda. Anything dirty porn paathirkiya, ponnunga kudiyum bodhu etti paathirkiya, and I'll always give an honest answer. But not this. I'm sure I made some mistakes. Oru pulli eppadi valakkanum enakku theriyum. என்ன நல்லா வளர்த்திருக்கீங்கப்பா. கெட்டதை தேடி நான் போனேன், அது என் கண்ணுல படல. என்ன எடுத்து வச்சிருக்காங்க இப்படி? என்னையே நான் உத்து பார்த்தேன். நடிச்சிருக்கிறாரு. இருக்கு சம்பவம் இருக்கு. அப்பா, இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அவனை கண்டுபிடிக்கணும், கொல்லணும். நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்கப்பா. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ரன்பீர் கபூர்ட்ட இருந்து இப்படி ஒரு டீசரை நான் எதிர்பார்க்கல. சுபம், நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க. ஏன்னா போஸ்டர்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சும்மா ரத்தம் தெரிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அப்படி ஒரு ஹிட் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஸோ அர்ஜுன் ரெட்டி சும்மா பட்டி தொட்டியாங்க. ஏகப்பட்ட லாங்குவேஜ், நம்ம தமிழாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், ஸோ ஏகப்பட்ட லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டப் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதுவுமே நல்லாச்சு. ஒரிஜினல் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க, அது ரீமேக் பண்ண அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் கொடுத்தாங்க. ஸோ அதனாலே இந்த படம் வந்து இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருந்தேன். ஸோ என்னடா பண்ணி வச்சிருக்காரு, அதிலே அப்படி ஒரு ஹீரோ வந்து நமக்கு கொண்டு வந்திருந்தாரு. இதில் என்ன மாதிரி வச்சிருக்காரு ரன்வீர் கபூர் அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு ராவா. ஸோ இந்த மாதிரி ராவான ரன்வீர் கபூரை நான் இதை பார்த்ததில்ல, ஓப்பனாக சொல்லுவேன்னா. ஸோ அவருடைய மூவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவியாலாம் ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்துருக்கேன், சில மூவிஸ் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ணாலுமே ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ராவா இறங்குவார் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் ரஷ்மிகா, ஸோ ரஷ்மிகா வேறு நடிக்க வச்சுருக்காங்க. கிரிஞ்சு பண்ணாமல் இருந்தாலே போதும் அவங்க, அவ்வளோதான் வந்து நமக்கு தோணுது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையன் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று இருக்குது. ஸோ அதை பயங்கர சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் கொலை தான் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு மூவியாக இருக்க போது அதில் எந்த நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த படம், நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் ஒரு மாதம் டிசம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறான். டிசம்பர் 1 கிட்டத்தட்ட இன்னும் 1.5 மாதம் பக்கம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னா டீசர் விட்டுட்டாங்க. இன்னும் ட்ரெய்லர் வரப்போ இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தேன், எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சுன்னா சொல்லணும். ஸோ கட்சி ஒவ்வொன்றும் சூப்பராக, அதுவும் ரன்பீர் கபூர் அந்த ஸ்டைல், அந்த காரில் இறங்கி தம்மை பற்ற வைக்கிறதா இருக்கட்டும், அந்த வாக் பண்ணி போகிறதுலாம் சும்மா தரமாக இருந்துச்சு. கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். குறிப்பா தமிழுக்கும் நல்ல இது பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இது கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அது மறக்காம கமெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ இன்னைக்கு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. இன்னும் சந்திரமுகி ரீஸாக இருக்குது, இறைவன், சித்தா மூவிஸ் ரீஸாக இருக்குது. அந்த படங்களை என்ன படங்கள் என்னால் பார்க்க முடியும் அதை பார்த்து எடுத்து நான் ரிவ்யூ தரேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து சந்திரமுகி தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம தளபதியோட லியோ செகண்ட் சிங்கிள் வேறு வரப்போகுது. ஸோ அதுவும் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ரிவ்யூஸ்லாம் அடுத்தடுத்து வருது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும்.